ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நச்சிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவரும் தாம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை, சந்தையில் இருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னர் உண்பர், அவ்வாறே கிண்ணங்கள், பிராணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார், இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது, மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பித்தனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதர்க்குள் சென்று அவர்களை தீட்டுப்படுத்து கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பிரத்தைமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளி வருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த வாசகத்தை நான் உங்கள்கிட்ட திருப்பி சொல்ல வேணாலும் கரெக்டாக அப்படியே இருக்குதுல்ல. என்ன ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு? வெளிவேடக்காரர்களே, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு அவர் கேட்குறாரு. நான் கேட்கல, அவர் கேட்குறாரு. சீடர்கள் அவரோடு சாப்பிட கை கழுவ மறந்துட்டாங்களோ கை கழுவலையோ. பரிசேயரும் சதுசேயரும் அவரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, எப்படி இவனுடைய சீடர்கள்லாம் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க? நாங்களாம் பாரம்பரிய பரம்பை கடைப்பிடிக்கிறவங்க கழுவித்தான் சாப்பிட்ணும். உடனே இயேசு என்ன சொல்கிறாரு? என்ன உள்ளுக்கு போகுதோ அது அசுத்தம் அல்ல, என்ன வெளியே வருதோ அதுதான் அசுத்தம். அதெல்லாம் கேள்வி கேட்டிருப்பீங்க நிறையா. சில பேர் ஜெபமாலை செய்வாங்களே, ஜெபமாலை செஞ்சுட்டு அது 10 மணி ஜெபம் இருக்குல்ல, அதை மறந்துட்டு ஒரு 9 மணியை 9 முடிச்சிருவாங்க. சில பேர் 10:11 செஞ்சிருவாங்க, ஐயோ மறந்துட்டேனே
திருப்பி போய் அந்த ஜோமாலையை முழுமையாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் செய்வாங்க, முழுகுத்திரி சரியாக இல்லையே, ஒன்று கோணலாக இருக்குது, ஒன்று அமைஞ்சிருச்ச, ஒரு சிலர் அதை பார்ப்பாங்க. அந்த பிள்ளை சரியாக படிக்கலையே வாசகத்தை, ஃபாதர் ரொம்ப பிழையோடு படிக்கிறாரு, ஒரு சிலர் அதை பார்ப்போம். ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமை வந்து மாமிசத்தை தொட மாட்டேன், வெள்ளிக்கிழமை மாமிசத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு நான் மாமிசத்தை தொட மாட்டேன், விரதம் முழுமையாக இருப்பேன், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என் தூய்மையாக இருப்பேன், நான் மற்ற 6 நாள் ஒன்றுமே பிடிக்க மாட்டேன், தூய்மையை வண்டி வெள்ளிக்கிழமை ஒண்டி தான், மற்ற 6 நாளும் எல்லா அக்கிரமமும் செய்வேன். இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு வெளிவேடக்காரர்கள் என்று. நம்ம இடையிலே பலர் அப்படி இருக்கிறோம், வெளிவேடக்காரர்கள். ஏன்னா நம்மளுடைய வழிபாட்டெல்லாம் வந்து கரெக்டாக செய்வோம், வழிபாட்டெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மறக்காமல் கோயிலுக்கும் வந்துடுவோம், தவக்காலத்தில் செய்கிறோம் செய்வோம் பார்த்தீங்களா. ஐயோ ஐயோ, யான் செய்யறது, தவக்காலத்தில் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம் நிறையா. ஆனால் இதெல்லாம் வெளியில் உள்ள காரியங்கள். இப்போ சில நம்ம மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களே அழகாக மேக்கப் பண்ணிட்டு வரோம், ஆனால் அந்த உள்ளுக்குள்ள அழகு எங்கே போச்சுங்க? இந்த உள்ளுக்குள்ள அழகை தான் ஆண்டவர் கேட்குறாரு. உன்னுடைய மனதில் நீ சரியாக இருக்கிறியா, உள்ளத்தில் சரியாக இருக்கிறியா, அதான் கேட்குறாரு. ஏன்னா உள்ளத்தில் பல நஞ்சம் பல நயவஞ்ச காரியங்களும் செய்து கொண்டு இது கசரவாக இருந்துக்கிட்டு அசிங்கமாக இருந்துக்கிட்டு வெளியில் இந்த நாவில் அல்லேலூயா பாடுறோம் பார்த்தீங்களா, நிறையா இருப்போம் எல்லாம் பாடணும், அல்லேலூயா அல்லேலூயா பாடுறோம், அவ ஃபாதர் சொல்கிறோம். இங்கே யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது இங்கே என்ன நடக்குதுன்னு, அவருக்கு ஒன்றி தெரியும். ஒரு நாள் ஒரு பணக்காரர் வசதி உள்ளவர் ஒருத்தருடைய ஒரு சாதாரண ஒரு ஒரு நடுத்தரமான ஒரு வீடு இருக்குது. அந்த பக்கத்து வீட்டுக்கு இந்த பணக்காரர் வந்து தங்குறாரு, நல்ல மனசன் செல்வாக்கு உள்ளவர் வந்து இருக்கிறாரு. பக்கத்தில் உள்ளவர் வந்து ஒரு ஆர்டினரி, கொஞ்சம் சாதாரணமான வாழ்க்கை. இவர் வந்து ரொம்ப பணம் செல்வாக்கெல்லாம் நிறைஞ்சிருக்குது. இவர் பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துட்டு பொறாமை, அவர் 2-3 காடி வச்சிருக்கிறாரு, அவர் ரொம்ப நல்லா செல்வாக்குறாரு. இவர் வந்து ஒரு சாதாரண அவ்வளோ பெரிய பணக்காரர்ல சுமாரானவர். அவரை பார்த்துட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு வாரம் முடிஞ்சோடனே அவர் வீட்டு மண்ணுக்கு வந்து குப்பையை போடுறாரு, கொஞ்சம் குப்பையை அவர் வீட்டில் போடுறாரு, அந்த போச்சில் போட்டுட்டு போயிடுறாரு. அப்புறம் அவர் வெளியே கதவு திறந்தோடனே பார்க்குறாரு குப்பைங்க இருக்குது. அவர் குப்பையை சுத்தம் பண்ணிட்டு அவர் வேலையை நடந்து கொண்டிருக்கிறாரு. அப்புறம் இன்னும் சில நாட்கள் பார்த்தா இன்னும் நிறையா குப்பை, அப்புறம் அந்த மூட்டையாக குப்பையை கட்டி அங்கே கொண்டாந்து போடுறாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரரு. அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அவர் தொடர்ந்து வேலை செய்கிறாரு. இன்னொரு நாள் பார்த்தா வீட்டு மண்ணுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி சேரை ஊற்றி கிடக்குது, அதையும் கழுவிட்டு அவரோடு இருக்கிறாரு. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு ஒரு மாதம் காலத்தில். ஒரு நாள் அந்த பணக்காரர் வந்து ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு ஒரு வக்கலில் நிறையா கட்டிக்கிட்டு கொண்டாந்து அவர் வீட்டை தட்டுறாரு கதவை. ஏன் அவர் தட்டும் பொழுது அவர் உள்ளுக்கு இருந்து ரொம்ப சந்தோஷம், வந்துட்டான்டா என்கிட்ட சண்டை போடுறதுக்கு, இதான் சந்தர்ப்பம் அவனை அடிக்கிறதுக்கு, நல்ல கேள்வி கேட்குறேன், உனக்கு எப்படி தெரியும் நான் குப்பை போட்டேன்னு, அப்படி எல்லாம் தயாராக இருக்கிறாரு. உடனே கதவை திறக்கிறாரு, திறந்து பார்க்குறாரு, அவர் ஒரு வக்கலில் நிறையா பழங்கள், ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம்லாம் நிறைய கொண்டாந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் கொடுத்து சொல்கிறாரு, உன்னிடம் என்ன இருக்குதோ அதைத்தான் என்னிடம் நான் கொடுக்குறேன், என்னிடம் என்ன இருக்குதோ அதைத்தான் உன்னிடம் கொடுக்குறேன் என்று கொடுத்துட்டு போகிறாரு. அன்பார்ந்தவர்களே, உங்களிடம் என்ன இருக்குது? கனிகள் இருக்குதா, குப்பை இருக்குதா? இங்கே கனிகள் இருக்குதா, குப்பை இருக்குதா? நிறையா பேர் திட்டுவாங்க துப்புவாங்க, இயேசுவை கேள்வி கேட்டாங்க, கை கழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கேள்வியா கேள்வி கேட்டாங்க. அவர் கேள்வி திருப்பி கேட்டார், உங்களிடம் யாராவது இங்கே மனசில் சுத்தமாக இருக்கிறீர்களா என்று.
அன்பார்ந்தவர்களே, நம்ம மோரல் கிளைன்லினஸ், மோரல்னா என்ன சொல்லுவாங்க, நர்மியா, நன்னறி, நன்னறி, நன்னறி என்னது, தூய்மையை எதிர் பார்க்கணும், நன்னறி தூய்மையை பார்க்கணும். நம்ம எல்லாம் என்ன தூய்மையை பார்க்கிறோம், சடங்கு தூய்மையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சடங்கு தூய்மையை, சடங்குகள் சரியாக இருக்கணும். அவர் லிட்டஜி மஸ்ட் பி குட், பட் மாரல் கிளைன்லினஸ் இஸ் நாட் த. வழிபாட்டு சரியாக இருக்கணும், மணி சரியான நேரத்தில் அடிக்கணும், மந்திரத்தை சரியான நேரத்தில் ஓதணும், ஆனால் இங்கே சுத்தமாக இல்லையே. டோன்ட் லுக் ஃபார் மாரல் கிளைன்லினஸ் டோன்ட் லுக் ஃபார் ரிச்சுவல்ஸ், ரிச்சுவல் கிளைன்லினஸ், பட் லுக் ஃபார் மாரல் கிளைன்லினஸ். அதை தான் நம்ம பார்க்கணும். வெளியே தோற்றத்தை நம்ம கவனித்து கொண்டிருந்தோம் என்றால் உள் தோற்றத்தை நம்ம மறந்து விடுவோம். இப்போ போய் கோயிலுக்கு வரீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் அலங்காரப்படுத்த தயார் பண்ணியிருப்பீங்க, மேக்கப் பண்ணுறது, சாரி கட்டுறது, குளிக்கிறது, எவ்வளோ நேரம் அதுக்கு அழகாக அவ்வளோ நேரம் செலவு பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ நேரம் அமைதியாக உக்காந்து திருப்பள்ளிக்கு முன்பு நான் தயார் பண்ணணும், பூசிக்கு வர வகையில் வழியில் எவ்வளோ கதை பேசிட்டு வரேன்னா, அல்லது அமைதியாக பூசிக்கு போகிறோமே தயார் பண்ணிட்டு போகிறோமா, இல்லை முக்காவசி பேர் நம்மளுடைய தயாரிப்புலாம் வந்து வெளியில் தான் உள்ள தயாரிப்பு. அப்போ எப்படி இந்த மாற்றங்கள் இருக்கும், எப்படி இந்த மாற்றங்கள் இருக்கும் அன்பார்ந்தவர்களே? நம்மளுடைய ஜபங்களாம் மனப்படம் பண்ணிடுவோம், எல்லாம் செய்து அழகாக முடிச்சிடுவோம், ஆனால் வெளியில் போல் போய் நம்மளுடைய வழிபாடு என்னவென்றால், வதந்திங்களை பறக்கிறது பரப்புறது என்னுடைய வழிபாடு. ஸோ ஐ மெமரைஸ் ஆல் த ப்ரேயர்ஸ், பட் மை லிட்டனி இஸ் எ லிட்டனி ஆஃப் காசிப்ஸ். புரியுதுங்களா? இதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. ஒரு ஆடு, ஒரு கட, ஒரு ஒரு என்னது, ஒரு மவுண்டன், என்னது, ஒரு மலை, ஒரு மலை மேலே ஒரு ஆடு இருந்துச்சு. ஆடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, பிள்ளை தின்னுட்டு இருக்குது. மலை கீழே ஒரு ஒரு என்னது, ஒரு கரடியா, கரடி இல்லை, ஒரு மலை கீழே வந்து ஒரு ஓனாய், 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 ஒரு ஓனாய் பார்த்துட்டு, ஓனாய் தந்திரமானது, தந்திரமானது தானே ஓனாய், ஓனாயும் அப்புறம் இன்னொன்று வந்து உல்ஃப், உல்ஃப் ஓனாய் தானே, உல்ஃப்னா ஓனாய் தானே, ஓனாய் அந்த பார்த்துட்டு கேட்குது, நீ அங்கேயா முள்ளு புல் சாப்பிட்ற, கீழே வா, இங்கே நிறையா புல் இருக்குது, தரையில் நிறையா புல் இருக்குது, இங்கே வந்து சாப்பிடுன்னு. உடனே அந்த ஆடு சொன்னிச்சு மேலேருந்து, நான் இங்கே சாப்பிட்றேன், நல்லா நிம்மதியாக அமைதியாக சாப்பிட்றேன், ஆனால் நீ கீழே இருந்து என் மேலே அக்கறை காட்டுறதுக்காக என்னை கீழே வர வைக்கல, நான் உன்னுடைய தீனியாக மாறுறதுக்காக நீ என்னை கீழே இருக்கிற, கீழே வர வைக்கிறேன்னு சொன்னிச்சு. அது என்ன திரும்ப அர்த்தம், நீங்கள் யாராவது அந்த உச்சம் தலையில் அந்த அந்த மலை மேலே இருந்தீங்களா, ரொம்ப கவனமாக இருங்க, சில ஓநாய்கள் இருக்கிறது உங்களை கீழே குளிச்சு இழுக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் அங்கேயே இருக்க ஆசைப்படுங்க, கீழே விழுந்துடாதீங்க. அங்கேயே இருந்தீர்கள் என்றால் சில பேர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்று சூழ்நிலையினால, சூழ்ச்சினால் உங்களை கீழே கொண்டாந்துருவாங்க. அதுதான் சொல்கிறேன், அடிக்கடி நான் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இருங்க, யார் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறாங்க, உங்களை கீழே கொண்டாடுறதுக்கு சில பேர் தயாராக இருக்கிறாங்க, ஆசையாக இருக்கிறாங்க, நீ இப்படியா இருக்கிற, நான் இப்படி கொண்டாந்துடுறேன்னு. டோன்ட் ஹார்ம் எனி ஒன், டோன்ட் அப்யூஸ் எனி ஒன், அண்ட் டோன்ட் லெட் எனி ஒன் ஹார்ம் யூ அண்ட் அப்யூஸ் யூ. யாரையும் நம்ம வந்து அவங்கள வந்து அநியாயப்படுத்த வேணாம், அவங்கள பயன்படுத்த வேணாம், ஆனால் நாமும் அதே போல் ஆகாமல் இருக்க பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அன்பார்ந்தவர்களே, நம்மளோட வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழ்கிறோம், இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வார்த்தைகள் சில பேர் பாருங்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள். ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன், புனித ஏக்நாத்னு ஒருத்தர் இருந்தார், ஹிந்து புனிதர். அவர் வந்து எப்பொழுதுமே வந்து அந்த ஆற்றில் போயிட்டு தூய்மை ஆகிறதுக்காக அந்த ஆற்றில் இந்த பிண்டிய நம்பிக்கை இருக்குது, ஒரு நம்பிக்கை தானே, அந்த நம்பிக்கையில் போயிட்டு அவர் அந்த ஆற்றில் போயிட்டு குளிச்சுட்டு முழுமையாக குளிச்சுட்டு வெளியே வருவார்.
குளிச்சுட்டு வெளியே வரையில் ஒருத்தர் இருக்கிறாருங்க, பட்டான்னு ஒருத்தர் உட்காந்துருந்தார். அங்கே உட்காந்துருந்து இவர் வெளியே வந்துட்டோன்னே இவர் வெத்தலையோ ஏதோ சாப்பிட்டுட்டு அவர் தலை அவர் அவர் மேலே துப்பிடுவார். துப்பிட்டோன்னே அவர் திருப்பி உள்ளுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வருவார், திருப்பியும் துப்புவார். அப்புறம் சேர் எடுத்து அவர் மேலே அடிப்பார். இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது மக்கள்லாம் கூடிட்டாங்க. கூட்டிட்டாங்க பார்க்கறதுக்கு, என்னடா நடக்குது, இவங்க ரெண்டு பேரும் இந்த ஊர் குளிச்சுட்டு வராரு இவர் துப்புறாரு, இவர் குளிச்சுட்டு வராரு இவர் துப்புறாருன்னு. இப்போ யாரு தான் இதில் வந்து சண்டை போட போகிறாங்கன்னு, உடனே யாரு தான் இதில் வெற்றி பெற போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இதில் அவர் 10 தடவை 20 தடவை போய் குளிச்சுட்டு வராரு. ஒரு நாள் முழுதும் ஆயிடுச்சு. உடனே அந்த ஆள் அவர் அழுக்காக்கின ஆள் இருக்கிறாங்களே அந்த துப்புறது தன் சேர்த்துட்டு அடிக்கிறது, அவன் உடனே இந்த இது என்ன இது என்ன ஜென்மம், உணர்ச்சி இல்லாத ஜென்மம், இது மானங்கட்ட ஜென்மம்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். உடனே மக்கள் வந்து அவரை கேட்டாங்க, ஏய் ஐயா என்ன ஐயா நீங்கள் இவ்வளோ நேரம் அவன் உங்களை எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் பெசாமல் போகிறீங்க? உடனே அவர் சொன்னார், அவர் என்னுடைய பயனாளி, அவர் எனக்கு செஞ்சார்ல என்னுடைய பயனாளி. பயனாளின்னா ஆங்கிலத்தில் பெனிஃபெக்டர், ஹீ இஸ் மை பெனிஃபெக்டர். ஒவ்வொரு தடவையும் அவர் இப்படி செய்யும் பொழுது நான் வந்து எனக்கு ஒரு அது வந்து ஒரு பணியாளர்னா எனக்கு வந்து ஒரு நன்மை பெறுகிறேன், நான் தூய்மையாக ஆகிறேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வருது நான் தூய்மையாக ஆகிறதுக்கு. ஸோ எவ்ரி டைம் ஹீ டஸ் திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு பி பியூரிஃபைடு. அப்போ அன்பார்ந்தவர்கள், இன்ன மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்களா, மனம் தளராதீர், கவலைப்படாதீர், அஞ்சாதீர், நீ சண்டை போடாதீர், நீ திருப்பி போய் உங்களுடைய சூழ்நிலையை நியாயப்படுத்தாதீர், நீங்கள் சரியாக இருந்தீங்களா எல்லாம் சரியாக இருக்கும். அதனால் இன்றைய நச்சதில் ஆண்டவர் சொல்கிறாரு, கைகளை கழுவுறதுக்காக அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆனால் சில பேரோட நெஞ்சில் மனதில் என்ன இருக்குது, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, பரத்தன்மை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை இவர்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ உங்கள் மனதிலையும் என்னோட மனதிலையும் இவையெல்லாம் இருந்தால் எப்படி ஆண்டவரை நான் துதிக்க முடியும், வணங்க முடியும், அவரிடமிருந்து கிருபையும் ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும்? எவ்வளவு காலம் இப்படியே போய்கொண்டிருக்க போகின்றோம்? அதனால் அன்பார்ந்தவர்களை, ஆலயத்துக்கு வருது நான் தூய்மையாக திரும்ப வேண்டும், நான் தூய்மையாக ஒரு நாளில் முடியாது, ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது அவர் என்னிடம் சொல்லிக்கொண்டிருக்கின்றார், நீ இந்த பாதையில் போ, நீ என்னோடு வா, நீ என்னுடைய பாதையில் போய் கொண்டே இருக்கும் பொழுது நீ தூய்மை அடைவாய். இப்போ நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு நம்ம கெஞ்சு கெஞ்சு கேட்க வேண்டும். நாலு பேர் நாலு மாதிரி சொல்கிறாங்கன்னா நாமும் அவங்க மாதிரியே மாறுறோம் என்றால், என்னிடம் வந்து அந்த பக்குவம் இல்லை, என்னிடம் அந்த ஞானம் இல்லை, என்னிடம் அந்த தெளிவு இல்லை, என்னிடம் அந்த ஒளி இல்லை. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அன்பார்ந்தவர்களே. தெளிவு பெறுங்கள், தெளிவு பெறுங்கள். உங்களிடம் குப்பை இருந்தால் குப்பையே தான் கொடுப்பீங்க, உங்களிடம் கனிகள் இருந்தால் கனியைத்தான் கொடுப்பீங்க. மொத கதை சொன்னல, அப்போ உங்களிடம் என்ன இருக்குது? இந்த நாவில் அவர் சொல்லியிருக்கிறார், நீ உள்ளே போகிறது முக்கியமல்ல, வெளியே வர்றது தான் முக்கியம். ஒவ்வொரு நாளும் என்ன பேசிக்கொண்டிருக்கின்றோம், ஒவ்வொரு நாளும் என்ன கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், ஒவ்வொரு நாளும் யாரிடம் நம்ம வந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் கனிகளை பெறுகின்றோமா அல்லது குப்பையை பெறுகின்றோமா? இஃப் யூ ஆர் என்கேஜ்ட் இன் பீப்புள் வித் வேஸ்ட் டாக்ஸ், யூ பிகம் அ வேஸ்ட். யூ என்கேஜ் வித் பீப்புள் வித் ப்ரெஷியஸ் ஜூவல் டாக்ஸ், யூ வில் பிகம் அ ஜூவல், யூ வில் பிகம் ப்ரெஷியஸ். ஸோ அதை மறக்காதீர்கள். நீங்க என்ன நிலையில் இருக்கிறீர்கள், என்ன நிலைக்கு போக போகிறீர்கள்? இதே நிலையில் இருக்கிறேனா, நான் இன்னும் நிலைக்கு போகணும். சோ இஃப் பீப்புள் ஆர் கோயிங் டு டூ தட் டு யூ, மற்றவர்கள் கல் எறிந்தால் உங்கள் மேல, நீங்கள் இன்னும் உயரமாக போங்கள். நீங்க உயரமாக போக 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 அந்த கல்லடி உங்களை படாது, அந்த கல்லடி உங்களை படாது. நீங்கள் கீழே வந்தீங்கன்னு என்றால் அந்த கல்லடி உங்களுக்கு சுலபமா படும். The more people throw stones at you, if you go higher, you fly higher. You fly higher, this stone cannot reach you.
The more people throw stones at you, you come down, you will be hurt, you will be injured, you will be condemned. You will be feeling so sorry and angry. Why? கீழே இறங்கும் பொழுது அந்த கல்லடி படும் பொழுது நீங்க வேதனைப்படுவீர்கள், கஷ்டப்படுவீர்கள், இன்னும் கோபம் வரும். அதனால fly higher, fly higher, fly higher. The stone will not reach you. ஆனா என்ன பிரச்சனைனா, நம்போ கீழே வந்து விழுந்துடுறோமே, நம்ம கீழே வந்து விழுந்துட்டு இன்னும் கல்லடி நிறைய வாங்குறோம். வாங்கிக்கிட்டு தான் இன்னும் கோபம், கஷ்டம், அது இது பிரச்சனை, மனசத்தாங்கள். சில பேர் ரொம்ப கசப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கசப்பை எடுத்துருங்க. நீங்க எவ்வளவு காலம் கசப்புல வாழ போறீங்க? இந்த கசப்புல இருந்தோம் என்றால் என்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்காது, என்னுடைய வாழ்க்கை ஒளி இருக்காது, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்காது. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருங்க. அதான் அவ்வளவு அடிக்கடி நான் சொல்றது, டோன்ட் வரி, பி ஹாப்பின்னு இருக்கணும். ஆண்டவரோடு நீ உறுதியாக ஊறி வாழ்ந்த என்றால் உன்னை எதுவுமே உன்னுடைய உன்னை அண்ட முடியாது, யாருமே உன்னை தாக்க முடியாது. எப்போ வந்து ஆண்டவரோடு இல்லையோ, இப்படி கோயாங் கப்பலா படன் கோயாங் சும்மா கோயாங் சைய சக்கீட் சைய தத்தோ மத்தி சோ தம்ப, அப்படி கங்கன்னு இருக்கணும். ஏனென்றால் என்னுள் இருக்கிறவர் அவர் வல்லவர். அவர் என்ற என்ன சொல்றாருன்னு பார்த்துக்குங்க. மற்றவங்க என்ன சொல்றாரு தூக்கி போடுங்க. அவங்க மற்றவர் இயேசுவில் வாழ்ந்தார்கள் என்றால் அவங்களும் இயேசு போல தான் பேசுவாங்க. குப்பை போல வாழ்ந்தார்கள் என்றால் குப்பை போல தான் பேசி கொண்டிருப்பார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கள், ரொம்ப எச்சரிக்கையா இருங்கள். நீங்கள் பிரகாசிக்கணும், நீங்க ஒளியா இருக்கணும், நீங்க அந்த மின்மீன் போல இருக்கணும், நீங்க அந்த நட்சத்திரமா இருங்கள். ஷைன் லைக் தி ஸ்டார்ஸ் பிகாஸ் யூ ஹேவ் அ ஸ்டார். அதை மறந்துடாதீங்க. இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் வருவோம். நம்மளுடைய வெளிவேடக்காரர் போல இருக்காதீர்கள், உள் மனதில் மாறுங்கள். When you have to change from within you, not from the outside. உள்ள மாறும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும். நிறைய பேர் அப்படியே உட்காந்துருக்கிறோம். எத்தனை வருஷம் கோயிலுக்கு வரோம், மாறிட்டேன்னா வீட்டில் போனோடனே வீட்டில் பேசுகிற பேச்சு பார்த்தீங்களா, பணிவு இருக்குதா, அன்பு இருக்குதா, அதில் இருக்குதுங்களாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் குழப்பங்கள் இருக்குது. வாரம் வாரம் நான் பார்க்குறேங்க, வந்து பார்த்துக்கிட்டு போகிறாங்க என்னைய. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒன்று கணவன் மனைவியில் பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோர்கள் பிரச்சனை, உற்றார் உறவினர்களிடம் பிரச்சனை, அத்தை மாமன் கூட பிரச்சனை, ஏதாவது ஒன்று இருக்குது. ஆனால் வந்து குருவானவர் கூட பிரச்சனை, குருவானவர்கிட்ட வந்து பேச மாட்டாங்க, பயம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், கற்றுக்குவோம், இதை தயார் பண்ணுவோம், ஸ்ட்ராங்காக வச்சுக்குவோம், ஜாலியாக வச்சுக்குவோம். அதை உங்களை தாக்கப்பட முடியாது. ஆண்டவரோடு அப்படியே ஊறி வாழுங்க, சிறப்பாக இருப்பீர்கள். ஆமீன்.